பத்மாசனம். பத்மாசனம் ஆசனங்களில் மிகவும் முக்கியமான ஆசனமாகும். பத்மாசனத்தில் அமரும்போது நம் மனம் ஒருநிலைப்படும். ஆகையால் தியானம் மூச்சு பயிற்சி செய்ய மிகவும் உகந்த ஆசனம் இந்த பத்மாசனம். கால்களை நன்கு மடித்து தொப்புளை தொடுமாறு வைத்துக்கொண்டு மேலும் கீழும் 10 முறை இவ்வாறு அசைக்க வேண்டும். பத்மாசனம் செய்வதற்கு தயார்படுத்தும் பயிற்சி இது. இவ்வாறு காலை வெளிப்புறமாக இழுத்து சுழற்ற வேண்டும். இவ்வாறு 10 முறை சுழற்றிவிட்டு பிறகு காலை உள்புறமாக சுழற்ற வேண்டும். கால் தரையை தொடுமாறு நன்றாக சுழற்ற வேண்டும். அடுத்த காலுக்கும் அதேபோல் பயிற்சி செய்ய வேண்டும். காலை மேலும் கீழுமாக 10 முறை அசைக்க வேண்டும். கால்கள் தரையையும் வயிறையும் தொடுமாறு அசைக்க வேண்டும். பின்புறமும் முன்புறமுமாக அசைக்க வேண்டும். யோகா செய்யும் அனைவரும் கண்டிப்பாக செய்வது இந்த பத்மாசனத்தை தான். ஆகையால் பத்மாசனம் என்பது யோகாவில் மிக மிக முக்கியமான ஆசனமாகும். இவ்வாறு கால்களை நன்றாக இழுத்து வயிற்றை தொடுமாறு வைத்து அமர வேண்டும். வயிற்றை தொட முடியாதவர்கள் முடிந்தவரை இழுத்து வைத்துக் கொள்ளலாம். பின் முதுகுத்தண்டு நேராக இருக்குமாறு அமர்ந்து கைகளில் ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் தொடுமாறு ஜென் முத்திரையில் அமர வேண்டும். நீண்ட நெடுமூச்சு வாங்கி இந்த பயிற்சியில் ஆழ்ந்திருக்க வேண்டும். கண்களை மூடி தியானத்தில் இருப்பதற்கு இந்த பத்மாசனம் உகந்த ஆசனமாகும். முடிந்தவரை இந்த ஆசனத்தில் அமர்ந்து பயிற்சியை மேற்கொள்ளவும். பத்மாசனத்தை முடித்துவிட்டு இதே நிலையில் யோக முத்ரா பயிற்சியை தொடரலாம். பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சியை செய்வதால் வயிற்றில் உள்ள தசைகள் நன்று அழுத்தப்படும். இதனால் ஜீரண சக்தி அதிகமாகிறது, மலச்சிக்கல் நீங்கும். மலச்சிக்கல் மனிதனுக்கு பல சிக்கல் என்பதால் மலச்சிக்கலை அகற்றக்கூடிய இந்த ஆசனம் பல நோய்களை நீக்கிவிடும் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறு மூச்சை உள்வாங்கி மெதுவாக மூச்சை வெளிவிட்டு கொண்டு இவ்வாறு குனிந்து 10 முதல் 20 வினாடிகள் இதே நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலையில் சாதாரணமாக மூச்சை விட வேண்டும். நிமிரும்போது மூச்சை மெதுவாக உள்வாங்கிக் கொண்டு நிமிர வேண்டும். பின் ஆழ்ந்த மூச்சை வெளிவிட வேண்டும். மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யலாம். வலது கையை ஜென்முத்திரையில் வைத்துக்கொண்டு இரு கைகளையும் பின்னால் நகர்த்தி இடது கையால் வலது கையை பிடித்து கொண்டு மூச்சை வெளிவிட்டு மெதுவாக முன்னோக்கி வளைய வேண்டும். இவ்வாறு செய்ய முடியாதவர்கள் நெற்றி அல்லது தலையின் மூலம் தரையை தொடலாம். நன்கு பயிற்சி பெற்றவர்கள் இவ்வாறு கீழ்த்தடையை தலையில் படுமாறு வைத்து பயிற்சி செய்யலாம். 10 முதல் 20 வினாடிகள் ஆசனத்தில் இருந்துவிட்டு மெதுவாக மூச்சை உள்வாங்கிக் கொண்டு நிமிர்ந்து மூச்சை வெளிவிட்டுவிட்டு நீண்ட நெடுமூச்சு வாங்கி ஓய்வு நிலைக்கு வர வேண்டும்.
இவ்வாறு நீண்ட நெடுமூச்சில் ஓய்வு நிலை பெறும்போது நமக்கு களைப்பு ஏற்படுவதில்லை. மீண்டும் இந்த ஆசனத்தை செய்யலாம். வலது கையை ஜென்முத்திரையில் வைத்து இடது கையால் வலது கையை பிடித்து இவ்வாறு வளைந்து செய்ய வேண்டும்.